பிதாவாகிய தேவனாலும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்போசனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை இந்த நாட்களில் நாங்கள் படிக்க இருக்கிறோம் ஆகவே இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு அதிகாரங்களையும் தனித்தனியாக நாங்கள் நான்கு சிறு அதிகாரங்கள் அந்த நான்கு அதிகாரங்களையும் படிக்க இருக்கிறோம் ஆகவே இந்த நாளிலே நாங்கள் முதலாவது அதிகாரத்தை நாங்கள் படிப்போம் ஆகிலும் இந்த முதலாவது அதிகாரத்தை படிக்க முன்பதாக அந்த பிலிப்பியினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டி காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன் ஆகவே இடையிலே நீங்கள் குறிப்புகளை எழுதி கொள்ளவோ இல்லாவிட்டால் நீங்கள் இதை நிறுத்திவிட்டு நான் காண்பிக்கும் சில பகுதிகளை உங்களுக்கு நேரம் இருக்கும்போதோ இல்லாவிட்டால் இப்பொழுதோ நீங்கள் வாசித்து பார்ப்பது நல்லதென்று நான் நினைக்கிறேன் இந்த பரிசுத்த பவுல் தன்னுடைய பிரயாணங்களிலே அவர் இரண்டாவது பிரயாணத்தை அவருடைய இரண்டாவது மிஷனரி பயணம் என்று சொல்லுவார்கள் அவர் மூன்று மிஷனரி பயணங்களை போனதாக உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆகவே இந்த இரண்டாவது மிஷனரி பயணத்திலே அவர் லிஸ்திராவுக்கு போகும் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம் இவற்றை நீங்கள் பதினாறாவது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம் பதினாறாம் அதிகாரத்திலே அவன் லிஸ்திராவுக்கு போவதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த இடத்திலிருந்து தான் இந்த பிலிப்புவுக்கு பிலிப்பு என்ற பட்டணத்துக்கு அவன் போகும் இந்த சம்பவமானது ஆரம்பிக்கிறது ஆகவே நீங்கள் பதின் ஆறாவது அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் வாசிப்பது உங்களுக்கு உதவியாக அமையும் ஆகிலும் இந்த லிஸ்திராவுக்கு அவன் போனது இதை குறித்து ஒரு சில வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு நான் போனால் நல்லதென்று நினைக்கிறேன் பதினான்காவது அதிகாரத்திலே எட்டாம் வசனம் முதல் பதினான்கு ஆம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்போது சில பதினாலு எட்டிலே லிஸ்திராவுக்கு அவன் முதல் முறையாக அங்கே போகிறான் அங்கே போன போது அங்கே பெரிய ஒரு கழகம் உண்டாகிறது ஏனென்றால் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதல் இருந்த ஒரு மனிதன் நடக்க முடியாமல் இருந்த ஒருவனை அவர் உற்று பார்த்து அவரை சுகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இப்படியெல்லாம் நடந்து முடிந்த உடனே அந்த பகுதிகளிலே இருந்தவர்கள் ஒரு கழகத்தை உண்டு பண்ணி பத்தொன்பதாம் வசனத்திலே அவனை கொண்டு போய் பவுளை கல்லெறிந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் போட்டு விட்டார்கள் ஆகவே லிஸ்திராவை விட்டு முதல் முறை அவன் தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலைமை காணப்படுகிறது ஆகிலும் பரிசுத்த பவுல் லிஸ்திராவுக்கு மறுபடியும் துணிந்து போகிறதை நாம் பார்க்கலாம் அதை நாங்கள் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே அவர் மறுபடியும் லிஸ்திராவுக்கு வருகிறான் என்பதை பார்க்கிறோம் ஒரு முறை அடித்து இழுத்து கொண்டு போய் கல்லறிந்து செத்துவிட்டான் என்று நினைத்து தூக்கி வீசினார்கள் அங்கிருந்து அவன் வெளியே போய் மறுபடியும் லிஸ்திராவுக்கு வருகிறான் அதன் பலன் என்னவென்றால் அவன் அப்படியாக அவன் மறுபடியும் லிஸ்திராவுக்கு வந்த பலன் என்னவென்றால் நீங்கள் திமுத்தையின் புத்தகத்தை படித்த போது கொஞ்சம் அறிந்திருப்பீர்கள் அந்த பட்டணத்திலே என்ற ஒரு வாலிபன் அவன் ஒரு சீஷனாக மாறியிருக்கிறான் அடுத்த முறை இரண்டாவது மிஷனரி பயணத்தை இந்த பரிசுத்த பவுல் போகும்போது பதினாறாம் வசனம் என்று சொன் அதிகாரம் என்று சொன்னேனே அதிலே முதல் வசனத்திலே பார்த்தால் அதற்கு பின்பு அவன் தெருவைக்கும் லிஸ்தினாவுக்கும் போனான் அங்கே தீமூத்தையு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே பரிசுத்த பவுல் இந்த முறை அங்கே போகும்போது அந்த தீமுத்தையு கர்த்தருக்குள்ளே ஒரு சீஷனாக வளர்ந்திருக்கிறதை பார்த்து அந்த சீஷனாகிய தீமுத்தையுவையும் தன்னோடு அழைத்து கொண்டு இப்பொழுது மூன்று மனிதர்களாக இதை கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த பின்னணி விளங்கிவிட்டால் உங்களுக்கு பின்பதாக பிலிப்பியருடைய புத்தகம் உங்களுக்கு படித்துக் கொள்வது இலகும் திமோத்தையவும் கூட்டிக்கொண்டு பவுல் சீலாவோடு கூட மூன்று பேர் சீலா பவுல் திமோத்தேயு இவர்கள் மூன்று பேரும் இணைந்தவர்களாக இப்பொழுது அவர்கள் ஆசியாவுக்கு போகிறார்கள் ஆசியா நாடுகளிலே கடந்து அதை ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் அவர்கள் பிரிகா கலாத்தியா நாடுகளை போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினால் தடை பண்ணப்பட்டார்கள் ஆசியாவிலே வசனம் சொல்ல விடாதபடி ஆவியானவர் தடை பண்ணினார் அது காரணம் இந்த இடத்துல சொல்லப்படவில்லை ஏழாம் வசனத்திலே பார்த்தால் இன்னும் ஆவியானவர் அவர்களை போக ஓட்டாதிருந்தார் மீசியா தேசம் மட்டும் வந்த பிறகு பித்தினியாவுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆனால் ஆவியானவர் பித்தினியாவுக்கும் போக விடவில்லை இப்படியாக இருக்கும்போது எட்டாம் வசனத்திலே அவர்கள் துரோவாவுக்கு வந்தார்கள் அங்கே துரோவா என்று சொல்லும்போது அங்கே ஒரு துறைமுகம் இருக்கிறது இப்படி அங்கே வந்து போது அன்று இரவு ஒன்பதாம் வசனத்திலே பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே ஒரு தரிசனத்தை கண்டு மக்கதோனியாவை சேர்ந்த ஒருவன் எனக்கு எங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொள்வதை போல ஒரு தரிசனத்தை கண்டவனாக பதினோராம் வசனத்திலே ஏறி அவர்கள் அந்த மக்கதோனியாவின் பக்கத்துக்கு போகிறார்கள் கப்பலேறி துறைமுகத்திலிருந்து மக்கதோனியாவுக்கு போகிறார்கள் நீங்கள் அதை உடைய மெப்பிலே நீங்கள் பின்னாடி பைபிளில் இருக்கிற கடைசியில் இருக்கிற மெப்பை பார்க்கலாம் த்ரோவாவிலிருந்து ஆசியாவிலிருந்து அவர்கள் பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறார்கள் இல்லாவிட்டால் மக்கதோனியா பக்கத்துக்கு போகிறார்கள் ஆகிலும் இந்த த்ரோவாவிலிருந்து அவர்கள் மக்கோதோனியாவுக்கு கப்பல் ஏறுகிற அந்த காலகட்டத்திலே நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல பவுல் என்னுடைய தலைமைத்துவத்திலே சீலா என்ற ஒரு தேவ மனுஷனும் இன்னுமாக திமுத்தியு என்ற அந்த வாணிப சீஷனும் அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னேன் இப்பொழுது இங்கே இருந்து துரோவாவிலிருந்து மக்கதோனி அல்லாற்றால் பிலிப்புக்கு போகும்போது கப்பலேறி போகும்போது இன்னொருவர் சேர்ந்து கொள்கிறார் அவர்தான் லூக்கா என்ற ஒரு வைத்தியர் அப்போ சில நடவடிக்கைகள் லூக்காவின் சுவிசேஷத்தை எழுதின அந்த லூக்கா என்ற தேவ மனுஷனும் இவர்களோடு இணைந்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் அப்போ சிலர்கள் பதினாறாம் அதிகாரம் எட்டிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது திடீரென்று லூக்கா தான் அதை எழுதுகிறார் அப்போ அவர் எழுதும்போது லூக்கா பதினாறு எட்டு லூக்கா பதினாறு பத்து பதினொன்று போன்ற வசனங்களை பார்த்தால் நாங்கள் என்று நாங்கள் என்று அவர் சொல்லுகிறது அதாவது முதல் அதற்கு முன்பதாக அவர்கள் என்று சொன்னது இப்பொழுது தன்னையும் சேர்த்து நாங்கள் என்று அவர் பேசுகிறதை வைத்து அவரும் அந்த கப்பலை கப்பல் பயணத்தில் ஏறிப்போனதாக நாங்கள் பார்க்கிறோம் ஆகிலும் பதின் ஏழாவது அதிகாரத்துக்கு வரும்போது அப்போ லூக்கா அந்த இடத்திலே மறுபடியும் அவர் தான் எழுதும் விதத்தை மாற்றி அவர்கள் என்று எல்லாம் அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார் அதனுடைய அர்த்தம் அந்த பிலிப்பு சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு பிலிப்பு சபையைக்கு பாஸ்டராக இருக்கும்படிக்கு லூக்காவை பவுல் விட்டு விட்டு தான் அந்த இடத்திலே நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த எழும்பி வந்த பிலிப்பு ஆரம்பிக்கப்பட்ட சபையிலே ஆரம்ப நாட்களிலே கிட்டத்தட்ட ஏழு வருஷங்கள் லூக்கா வைத்தியனாகிய லூக்கா அந்த சபையினுடைய போதகராக பாஸ்டராக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம் இந்த பிலிப்பு பட்டணம் மகா அலெக்சாண்டருடைய தகப்பனாகிய பிலிப் என்றவர் மகா அலெக்சாண்டர் எங்களுக்கு தெரியும் அவருடைய தகப்பன் பிலிப் என்றவருடைய பேரின் அடிப்படையிலே தான் அந்த பட்டணம் பிலிப்பு பட்டணம் என்று அழைக்கப்பட்டது அது மக்கதோனியா என்ற பிரதேசத்திலே இருந்த ஒரு பட்டணம் தான் இந்த பிலிப்பு பட்டணம் ஆகவே மக்கோதோனியா என்று நீங்கள் வாசித்தாலும் உடனே மக்கோதோனியாவிலே பிலிப்பு பட்டணம் தெஸ்லோனிக்கா பட்டணங்கள் போன்ற பட்டணங்கள் இருந்ததை நீங்கள் மேப்பில் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் ஆகவே பிலிப்பு பட்டணம் இப்போ இந்த பிலிப்பு பட்டணத்திலே எப்படி இந்த ஊழியங்கள் ஆரம்பித்தது என்றால் பிலிப்பு பட்டணத்திலே அங்கே ஜபிக்கும்படிக்காக நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம் அப்போது சிலர் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் நீங்கள் வாசித்தால் இப்படி தான் அந்த சபையை ஆரம்பிக்கிறது அங்கே யூதர்கள் அதிகமாய் காணப்படாதபடினால் வளமையாக பவளுடைய ஸ்டைலே இல்லாட்டை அவர் செய்கிற வழக்கமான காரியம் யூதர்களுடைய சினகாக் ஜெப ஆலயங்கள் என்று சொல்வார்களே உண்மைக்கு அது சினகாக் என்ற வார்த்தை தான் அந்த சினோகளுக்கு போய் அங்கே சேர்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அப்படித்தான் தன்னுடைய ஊழியங்களை வழக்கமாக அவர் ஆரம்பித்தார் ஆனால் இந்த பிலிப்பு பட்டணத்தில் அதிகமான யூதர்கள் இல்லாதபடினால் இவர் அப்படியாகவரால் செய்யக்கூடியா கூ கூடாது இருந்தது ஏனென்றால் வழக்கமாக ஒரு பத்து பேராவது தான் ஒரு சினோக அந்த இடத்திலே அவர்களுக்கு ஸ்தாபிக்கலாம் ஆகவே இவர் ஜபிக்கும்படிக்காக வழக்கமாக அவர் போகிற விதத்திலே ஒரு ஆற்றின் அருகே பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே ஓய்வு நாள் தாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல போனபோது அங்கே கூடி வந்த சில இஸ்திரிகள் விசேஷமாக யூத இஸ்திரிகள் அங்கே தேவனுக்கு பயப்பட்ட இஸ்திரிகள் கூடி வந்திருந்தார்கள் அவர்களுக்கு இவர்கள் உபதேசிக்கிறார்கள் அதிலே லிதியால் எண்ணப்பட்ட ஒரு பேருள்ள இஸ்திரி அவள் தொடப்படுகிறாள் ஆகவே முதலாவது அந்த பட்டணத்தில் லிதியால் என்ற ஒரு பெண் மூலமாக தான் அந்த சபை ஆரம்பிக்கப்படுகிறது அவள் மூலமாக அந்த அவளுடைய வீட்டிலே தொடர்ந்து இவர்கள் போய் தங்குவதை நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம் அவர்களுடைய வீட்டிலே தங்கி ஊழியங்களை செய்து அங்கே சபை நடந்தது இப்படியாக அவர்கள் செய்து வருகும் நாட்களிலே பவுல் அந்த வழியாக அவர் வீதியின் வழியாக போய் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற நேரம் பதினாறாம் வசனத்தில் வந்து பார்த்தால் குறி சொல்லுகிறோம் ஒரு இஸ்திரி வந்து குறி சொல்லிக்கொண்டு தொந்தரவு படுத்திக்கொண்டு இவர்கள் ஜீவன் உள்ளது அவருடைய ஊழியக்காரர்கள் அப்படின்றெல்லாம் அவள் சத்தம் சத்தமிட்டு கொண்டிருக்காள் அதை எல்லாவற்றையும் எனக்கு சொல்வதற்கு நேரம் போதாது நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிங்கள் இப்படியாக செய்த போது பவுள் தொந்தரவு பொறுக்க முடியாமல் அந்த பிசாசை விரட்டி விட்டான் அசுத்தாவை விரட்டி போது அதனால் வருமானம் வந்த மக்கள் குழம்பி இவனை மறுபடியும் இவனை இவங்களை தாக்கி இவர்களை இறுதியிலே சிறைச்சாலையில் போடுகிறார்கள் இப்பொழுது பவுளும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் திமுத்தையும் லூக்காவை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை இவர்கள் இருவர் மட்டும் சிறைச்சாலையில் போடப்படுகிறார்கள் இப்பொழுது சில நேரம் யோசிக்கலாம் கர்த்தரை அழைத்தார் மக்கோ வர சொன்னார் ஆண்டவர் கைவிட்டார் என்று கூட நாங்கள் இதை வாசிக்கும்போது யோசிக்கலாம் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் சிறைச்சாலையில் தேவன் அவர்களை சும்மா கொண்டு போகவில்லை ஏனென்றால் அந்த சிறைச்சாலையில் நடு இரவில் இவர்கள் துதித்து இருக்கும்போது பூமி அதிர்ச்சி வந்தது அந்த சிறை அதிகாரி பயந்து எல்லாரும் தப்பிவிட்டார்கள் என்று பயந்து அந்த கதவுகள் எல்லாம் உடைந்தபோது அவன் பயந்து அவன் தேடி வரும்போது தன்னையே குத்தி கொலை செய்ய பார்த்தபோது தற்கொலை செய்ய பார்த்தபோது போது அவனோடு பேசுகிறார் அன்று இரவே அந்த சிறைச்சாலைக்காரனும் அவனுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள் இப்படியாக அங்கே ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுகிறது பதி ஆறாம் வஸ் பதினாறாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அங்கேருந்து அவர்கள் போகிறார்கள் லீதியாவின் வீட்டுக்கு போய்விட்டு சிறையிலிருந்து அங்கிருந்து போய்விடுகிறார் ஆகவே இந்த லீதியாவுடைய குடும்பம் இந்த சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பம் இப்படியாக ஒரு சில குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபைதான் இந்த பிலிப்பு சபை அந்த சபையை நடத்தும்படிக்காக அங்கே லூக்கா வைக்கப்பட்டிருந்தார் ஆகவே லூக்கா சபையை நடத்தி கொண்டு போனார் ஆகிலும் இந்த லூ பிலிப்பியனுடைய நிருபத்தை பவுல் கிட்டத்தட்ட பத்து விட்டால் பனிரெண்டு வருடங்களுக்கு பின்பதாக தான் அதை அவர் எழுதுகிறார் ஆகிலும் அதற்கிடையிலே இரண்டு தர தடவையாவது அவர் இந்த பிலிப்பு பட்டணத்தை விசிட் பண்ணியிருக்கிறார் அவர்களோடு வந்து ஊழியங்களை செய்துவிட்டு கடந்து போயிருக்கிறார் சரித்திரத்தின்படி இரண்டாவது கொருந்தியர் கலாத்தியர் புத்தகம் இரண்டாவது கொருந்தியர் கலாத்தியர் புத்தகம் கூட அவர் பிலிப்பி விலை வந்து இருந்த நாட்களிலே அங்கிருந்து எழுதினதாக கருதப்படுகிறது இப்பொழுது நாங்கள் பிலிப்பியருக்குள்ளே வரப்போகிறோம் பிலிப்பியர்களுடைய புத்தகத்தை அவர் எங்கிருந்து எழுதுகிறார் நாங்கள் மற்ற நிருபங்களை படிக்கும்போது எபிசியருடைய நிருபத்தை படிக்கும்போது உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன் அவர் சிறையில் இருந்தபோதுதான் அவர் இந்த பிலிப்பு நிருபத்தையும் எழுதுகிறார் நாங்கள் எபேசியர் புத்தகத்தை படிக்கும் போது இந்த நான்கு சிறை நிருபங்களை குறித்து படித்தோம் அதாவது சிறையிலிருந்து பவுல் எழுதின நிருபங்கள் ஒன்று பேசியார் அடுத்தது பிலிப்பியர் இப்பொழுது நாங்கள் படிக்க போகிற பிலிப்பியர் கொலோசியர் அடுத்ததாக நாங்கள் ஃபிலோமோன்றி என்ற புத்தகத்தையும் அவர் நிருபத்தையும் அவர் எழுதுவதை நாங்கள் பார்க்கலாம் வழக்கமாக இந்த கூடார தொழில்களை செய்து அதாவது கூடாரங்களை கட்டி அதன் தன் தான் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்த பவுல் இப்பொழுது சிறையிலிருந்து அவர் எழுதுவதினால் விலங்கு இடப்பட்டவராக எழுதுவதனால் இப்பொழுது அவருக்கு வருமானங்கள் இல்லாத நேரங்களிலே கூட அநேக நேரங்களிலே இந்த பிலிப்பு சபைதான் அவருக்கு உதவினதாக அவர் பின்பு எழுதுவதை பார்க்கிறோம் அவற்றை நாங்கள் பின்பு நாங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும் போது நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த பிலிப்பு சபை அவருடைய சூழ்நிலைகளை கண்டு அவருக்கு உதவுகிறதை நாங்கள் இந்த அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும் போது நாங்கள் பார்க்கலாம் அதாவது பவுளை பண ரீதியாக பொருளாதாரத்தில் தாங்கி கொண்ட ஒரு சபை என்று நாங்கள் சொல்ல முடியும் இப்பொழுது இந்த புத்தகத்தினுடைய நிருபத்தினுடைய நோக்கத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறோம் நான் விசுவாசிக்கிறேன் இது உங்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு புத்தகமாக இருக்கும் காரணம் இந்த புத்தகமானது பிலிப்பினுடைய நிருபமானது அனைகரால் சொல்லப்படுகிறது போல இது பரிசுத்த பவலினுடைய மகிழ்ச்சியின் கீதம் பரிசுத்த பவனுடைய மகிழ்ச்சியின் கீதம் என்று இந்த புத்தகத்தை சொல்லுவார்கள் அதாவது இந்த புத்தகத்திலே அடிக்கடி மகிழ்ச்சி மகிழ்ந்து இல்லாட்டி மகிழ்ச்சி இல்லாவிட்டால் சந்தோஷம் அது ரெண்டும் தமிழிலே ஒவ்வொரு விதமாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மைக்கும் ரிஜாய்ஸ் ஜாய்ஸ் இல்லாட்டி ஜாய் என்று சொல்லுவார்கள் அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷத்தை குறித்து பல தடவை எழுதப்பட்டிருக்கிறது அதாவது நீங்கள் இதை ஐந்து முறை ஐந்து முறை ஜாய் இல்லாவிட்டால் மகிழ்ந்து இல்லாவிட்டால் சந்தோஷம் என்ற அந்த பதத்தை ஐந்து முறை நீங்கள் எழுதப்பட்டதை நீங்கள் அவதானிக்கலாம் அதாவது முதலாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவற்றை நீங்கள் ஒரு கலர்களை நீங்கள் மார்க் பண்ணலாம் நான் என்னுடைய பைபிளில் எல்லாம் அந்த ஒரே கலர்களையே நான் அவற்றை மார்க் பண்ணி வைத்திருக்கிறேன் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனம் இருபத்தி ஐந்தாவது வசனம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் அது மட்டுமல்ல இதை ஒரு வேப் அதாவது வினைச்சொல்லாக இன்னுமாக ஒரே வசனத்திலே இரண்டு டபுள் டபுள் ஜோடு ஜோடாக அவர் எழுதியிருக்கிற இன்னும் சில சம்பவ சந்தர்ப்பங்கள் உண்டு சரியா உதாரணமாக முதலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார் சந்தோஷப்படுகிறேன் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் பதின் ஏழாவது வசனத்திலையும் அதே போல நாங்கள் பார்க்கிறோம் மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறேன் அதே போல பதினெட்டாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறேன் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுங்கள் டபுள் டபுள் ஜோடு ஜோடாக வந்திருக்கிறது அது மட்டுமல்ல தனித்தனியாக ரெண்டு இருபத்தி எட்டு மூன்று ஒன்று நான்கு பத்து இத்தனை வசனங்களிலே சந்தோஷம் இல்லாவிட்டால் மகிழ்ச்சி என்ற வார்த்தையை அவர் பாவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினாறு தடவை இந்த வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது ஆகவே இது அவர் மகிழ்ச்சியை இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி எழுதும் ஒரு புத்தகம் என்று நாம் சொல்லலாம் இதற்கு அடித்தளமாக பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் நான்காம் வசனத்தை இதனுடைய தலைப்பென்றே சொல்லலாம் அதாவது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஆகவே இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது நிருபத்தை வாசிக்கும் போது உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சி என்ன அது எப்படி கிடைக்கும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம் உண்மையான மகிழ்ச்சி உண்மையான சந்தோஷம் என்பது என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அது மட்டுமல்ல நீங்கள் இதை படிக்கும் போதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதை பவுல் சிறையிலிருந்து அவர் எழுதி கொண்டிருக்கிறார் சிறையிலிருந்து சபைக்கு அவர் எழுதி சொல்கிறார் சந்தோஷமாக இருங்கள் அறிமுகத்துக்கு சில நேரம் எடுத்துவிட்டது அகிலும் வேகமாக நாங்கள் நான் கடந்து செல்லுகிறேன் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து நாங்கள் பார்ப்போம் நாங்கள் முதல் இரண்டு வசனங்களை அவர் வாழ்த்து உரை என்று நாங்கள் சொல்லலாம் முதல் இரண்டு வசனங்களை வாழ்த்துரை என்று சொல்லலாம் அதன் பின்பு மூன்று முதல் பதினொன்று வரை அதாவது நான் சொன்னேன் மார்க் பண்ணி அதை வெவ்வேறாக பிரித்து படிக்கிறவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம் அதை மார்க் பண்ணலாம் தமிழ் பைபிளில் மார்க் பண்ணுங்கள் ஆகவே பவுல் தான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதையும் ஜெபிப்பதையும் பார்க்கிறோம் நன்றி செலுத்துவதையும் ஜபிப்பதையும் மூன்று முதல் பதினொன்று வரை வாசிக்கிறோம் பின்பதாக பன்னிரண்டாவது வசனம் முதல் பனிரெண்டாவது வசனம் முதல் இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் தான் ரோமிலே தான் சிறைச்சாலையிலே இல்லாவிட்டால் சிறை கைதியாக இருக்கும் ரோமாபுரியின் நிலைமையை குறித்து அவர் விளக்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இருபத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரைக்கும் அவர் சபையை உற்சாகமாய் உறுதியாக இருக்கும்படி உற்சாகப்படுத்துவதை பார்க்கிறோம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை சபை உறுதியாக இருக்கும்படி அவர் உற்சாகப்படுத்துவதை பார்க்கிறோம் முதல் வசனத்திலிருந்து போவோம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுளும் திமுத்தையும் பிழைப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகள் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது ஆகவே இந்த நிருபத்தை பவுள் ஊழியக்காரனாகிய பவுல் என்று சொல்லுகிறார் ஆங்கில பைபிளிலே பார்த்தால் ஸ்லேவ் நான் அடிமை அடிமைகளாகிய நாங்கள் என்று நாங்கள் சில மொழிபெயர்ப்புகளை பார்க்கோம் ஆகவே ஆண்டவருடைய அடிமைகளாக தன்னையும் இந்த முறை திமோத்தையும் சேர்த்து கொள்ளுகிறார் தீமோத்தேயு இதை டிரெக்டாக தான் எழுதினதாக இல்லாவிட்டாலும் ஏனென்றால் அநேக நேரத்திலே பவுல் நான் நான் என்று எழுதுகிறார் ஆகவே திமோத்தேயுவையும் சேர்த்து அவர் எழுதவில்லை ஆனால் சில நேரம் திமுத்தையுவும் ஒரு ஊழியக்காரனாக அவர்களுக்கு காண்பிக்கும் படிக்காக திமுத்தையவும் இதற்கு உடந்தையாக இருக்கிறான் என்பதை காண்பிக்கவோ இல்லாவிட்டால் தீமோத்தேயு இதை பவுளுக்காக எழுதியிருக்கலாம் என்ற கருத்தோடு அதை நாங்கள் படிக்கலாம் ஆகவே தி பவுள் இதை எழுதுகிறார் யார் கழுதுகிறார் பிலிப்பு வெளியில் மூன்று கூட்டங்களுக்கு எழுதுகிறார் சபைக்குத்தான் எழுதுகிறார் அந்த சபையை மூன்றாக அவர் பிரித்து கூட்டமாக காட்டுகிறார் முதலாவது பரிசுத்தவான்கள் அனைவரும் அது யார் விசுவாசிகள் ஆகவே பரிசுத்த பவுளுடைய எழுத்துக்களில் நீங்கள் அடிக்கடி காண்பவர்கள் சபையின் விசுவாசிகளை அவர் விசுவாசி என்றும் சொல்லுவதில்லை கிறிஸ்தவர் என்று சொல்லுவதில்லை பரிசுத்தவான்கள் என்று அவர் சொல்லுகிறார் இரண்டாவது கண்காணிகள் அதாவது பாஸ்டர்ஸ் எல்டர்ஸ் என்ற குரூப் அடுத்தது உதவிக்காரர் டீக்கன்ஸ் என்று சொல்லுவோமே அவற்றை நாங்கள் திமுத்தி புத்தகத்தில் படித்தோம் ஆகவே இந்த மூன்று கூட்டத்தையும் அவர் குறித்து அவர் அவர்களுக்கு எழுதுகிறார் ஆகவே இதிலும் அவர் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார் விசுவாசிகள் ஒரு கூட்டம் உண்டு மூப்பர்கள் என்ற ஒரு கூட்டம் உண்டு உதவிக்காரர்கள் என்றோ ஒரு லீடர்ஸ் கூட்டமும் உண்டு ஆகவே சபையில் எல்லாரும் ஊழியம் செய்யலாம் ஆனாலும் மூன்று குழுக்கள் இருப்பதாக அவர் பிரித்து காண்பிக்கிறார் அவர்களுக்கு அதை எழுதுகிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அவற்றை நான் விளக்கப்படுத்த தேவையில் நினைக்கிறேன் மூன்றாவது வசனத்திலே சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் என்று அவர் ஆரம்பிக்கிறார் அதாவது ஆகவே சுவிசேஷத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் இதில் பார்க்கிறோம் அதாவது சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் ஆகவே நாம் சுவிசேஷத்தை கேட்டு இருக்கிறோம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் என்றால் அது எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சுவிசேஷம் என்று சொல்லும்போது என்ன இன்றைக்கே சில நேரம் குழப்பமாக இருக்குது நீங்கள் சபைக்கு வாருங்கள் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் என்ற சுவிசேஷம் அல்ல ஏனென்றால் இந்த அதிகாரத்தை நீங்கள் பா பார்க்கும்போது பாடுகளை குறித்து பேசுகிறார் நீங்கள் இருபத்தொன்பதில் பார்த்தால் கிறிஸ்துவடத்தில் விசுவாசமாக இருக்கிறதுக்கு மட்டுமல்ல அவர் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்கள் சொன்ன சுவிசேஷம் இன்றைக்கு சபைகளிலே சொல்லுகிற சுவிசேஷம் வித்தியாசமானது இன்றைக்கு நீங்கள் சபைக்கு வந்தால் எந்த கவலையும் இருக்காது வாருங்கள் இல்லை என்று சொல்லுகிற சுவிசேஷம் அல்ல நீங்கள் வந்தால் வாகனம் கிடைக்கும் அது கிடைக்கும் என்ற சுவிசேஷம் அல்ல சுவிசேஷம் என்பது நீ இயேசு இல்லாமல் ஒரு பெரிய பாவி இயேசு இல்லாமல் நீ ரட்சிக்கப்பட முடியாது இயேசுவின் மூலமாக உனக்கு ரட்சி பூண்டு அவர் உனக்காக ஜீவனை தந்தார் அவர் உயிரோடு எழுந்தார் ஆகவே இதை அறிவித்து ஜனங்களை ரட்சிக்கிறது அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் உடன்பட்டவர்கள் ஆனப்படினால் ஆகவே மிகுதியான இந்த வசனங்களை நான் ஒரு சில விதத்தில் நான் உங்களுக்கு அதை பிரித்து உங்களுக்கு இப்படி காண்பிப்பது நல்லது என்று நினைக்கிறேன் அதாவது நான் அதை அப்படி சொன்னால் உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளலாம் அதாவது இங்கே ஒரு சபையை குறித்து தான் பவுல் சொல்லுகிறார் பிழிப்பு சபை ஆகவே ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்டதெல்லாம் ஐக்கியத்தை குறித்து ஒரு சபை ஐக்கியத்தை குறித்து அவர் பேசுகிறார் ஆகவே ஒரு உண்மையான சபை ஐக்கியம் எமக்கு தேவை சபை ஐக்கியம் என்று சொல்லும்போது அநேக நேரங்களில் சபையிலே காயம் வரும் காயப்படாத யாராவது சபையில் இருக்கிறார்களா இருக்க வாய்ப்பு குறைவு சபைக்கு வந்தால் நிச்சயம் காயப்படுவோம் அதனால் நாம் விட்டு போக முடியாது ஏனென்றால் சபை ஐக்கியம் என்பது ஒரு குடும்பத்தைப் போல குடும்பத்தில் இருந்தால் பிள்ளைகளால் பெற்றோர் பெற்றோரால் பிள்ளைகள் கணவன் மனைவி காயங்கள் உண்டாகும் ஆகவே இந்த சுவிசேஷத்தினால் ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த சபையினுடைய சில குணதிசயங்களை அவர் நாங்கள் பார்க்கலாம் ஒரு ஐந்து விதமான குணதிசயங்களை இதற்குள்ளேயே நான் சொல்லிக் கொண்டு போகிறேன் அப்பொழுது உங்களுக்கு அதை பிரித்து காட்ட இருக்கும் அதிலே அவர் முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம் ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கிற சபையாக இருப்பார்கள் நான்காம் ஆசனத்தில் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி அவர் ஜபிக்கிறதாக அவர் சொல்லுகிறார் நான்காம் வசனத்திலையும் நான்காம் வசனத்திலையும் மூன்று நான்கு ஆறிலையும் அதை பார்க்கிறோம் ஆறாம் வசனம் நான் உங்களை நினைக்கிற பொறுவதெல்லாம் என் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரிக்கிறேன் ஆகவே இவர் சபை என்று சொல்லும்போது ஒருவருக்காக ஒருவர் ஜபிப்பது எப்ப எப்பொழுது ஜபிப்பது பவுல் சொல்லுகிறார் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் நாம் யாரையாவது எங்களுக்கு ஞாபகம் வரும்போது அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கலாம் ஆகவே அது சரியான செயல்படும் ஒவ்வொரு நாளும் சபையில் நூறு பேருடைய பெரையும் சொல்ல என்பது என்பதல்ல அகிலும் ஒருவர் ஞாபகம் வரும்போது அன்று வரை அவருக்காக நான் ஜபிக்கிறேன் என்று அவருக்காக நாங்கள் ஜபிக்கலாம் ஆகவே ஒருவருக்காக ஒருவர் அவர்கள் ஜபித்து வந்தார்கள் ரைட் ஆகவே அதுதான் சபையினுடைய ஐக்கியம் அடுத்ததாக பார்க்கிறோம் இணைந்து சேவித்தார்கள் ஐந்தாம் வசனத்திலே உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் முடிய நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களுக்கு உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார் ஏழாம் வசனத்திலே என் கட்டுக்களிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்து வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபினால் பங்கு பங்குள்ளவர்களானதால் ஆகவே என்னுடைய ஊழியத்தில் பங்கு ஆகவே ஆகவே இரண்டாவதாக நாங்கள் பார்க்கும் காரியம் சபையின் ஐக்கியம் என்பது ஊழியம் யாவரும் ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் இப்படியாக எழுதுகிறார் தேவன் யாரையுமே சபையிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வந்து போவதற்காக ஒரு மனிதன் அவர் ரட்சிக்கவில்லை நற்கிரியைகளுக்காக அவர் ரட்சிக்கிறார் அதிலே அவர்கள் நடந்து வர வேண்டும் அந்த கர்த்தர் அவர்களை நடத்தி வருவார் ஐந்தாம் வசனத்தில் அதை பார்க்கிறோம் அதே போல அதில் ஒரு வாக்குத்தம் போலவும் ஒன்று இருக்கிறது உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பெரிய அந்த முடிய நடத்தி வருவார் என்று நான் நம்பியிருக்கிறேன் ஆகவே இதில் ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்து இருக்கிறது அதுதான் இயேசு கிறிஸ்து எங்களிலே ஆரம்பித்தார் ரட்சிப்பை கொடுத்து ஆரம்பித்தார் என்றால் அவர் வரும் வரைக்கும் அவர் அதை நடத்தி முடிக்க அவர் வல்லமை உள்ளவர் எங்களாலே முடியாது எங்களை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நடத்தி வருகிறவராய் இருக்கிறார் அடுத்ததாக அதன் அந்த வசனத்திலே நாம் விளங்கி கொள்ளும் இன்னொரு காரியம்தான் அவர் ஆளுகையில் இருக்கிறார் என்னை மட்டுமல்ல சபையில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆளுகையா இருக்கிறார் அந்த மூன்றாவது பாயிண்டாக எடுக்கலாம் நான்காவது ஏழாம் வசனத்திலே பார்த்தது போல நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே பங்குள்ளவர்களானதால் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் கிருபையிலே பங்கு உள்ளவர்கள் ஆகவே சபையாக நாங்கள் துதிக்கும் போது ஜபிக்கும் போது எங்கள் எல்லாருக்கும் அந்த கிருபையில் ஒரு பங்கு உண்டு தனிமையாக இருப்பதை விட ஒரு குடும்பம் ஒரு சபையாக இருப்பதிலே ஒரு பங்கு உண்டு எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன் சபையில் இருக்கும் அடுத்த ஒரு ஆசிர்வாதம் ஐந்தாவது ஆசீர்வாதம் தான் உருக்கமான ஒரு அன்பு எல்லாருக்கும் இடையிலே உண்டாகும் பாடுகள் கஷ்டங்கள் தொந்தரவுகள் இடுக்கண்கள் அவற்றின் மத்தியிலே ஒரு உருக்கமான அன்பு சபையிலே உண்டாக வேண்டும் இது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்றைக்கு அனைத்து பேர் மகிழ்ச்சியை அனுபவிக்காமல் இருக்க காரணம் அவர்கள் சபையின் ஐக்கியத்தை அவர்கள் நேசிக்காமல் தன் தனிமையாக அவர்கள் இருக்க பார்க்கறதினால் உண்மையான அந்த மகிழ்ச்சியை அவர்களால் அனுபவிக்க முடியாது இருக்கிறார்கள் ஆகவே நான் இப்பொழுது வேகமாக அடுத்த பகுதிக்குள் கடந்து செல்கிறேன் ஒன்பதிலிருந்து மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவியலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் இப்பொழுது பவுல் இந்த ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதினொன்று வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணுகிறார் அவருடைய ஜெபத்தில் ஒரு மூன்று நாள் பாயிண்ட்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அதாவது பெஸ்ட்டான காரியங்கள் உத்தமமானவைகள் பெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக அதாவது அன்பு இருந்து போதாது அந்த அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் ஏனென்றால் நாங்கள் முட்டாள்தனமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது பெஸ்டானதை தெரிந்து கொள்ள உத்தமமானதை தெரிந்து கொள்ள நாங்கள் அதை செலக்ட் பண்ணி எடுக்கின்ற பல உபதேசங்கள் பல பிரசங்கங்கள் பல யூடியூப்பில் பலர் பிரசங்கம் பண்ணலாம் எது பெஸ்ட் உத்தமமானது என்று கண்டுபிடிப்பதற்கு அன்பு மட்டும் போதாது சில சொல்வார்கள் எல்லாரையும் நாங்கள் நேசிக்கணும் எல்லாரும் ஆண்டவருடைய அப்படி அல்ல அதிலே இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது அதிலே அறிவிலும் எல்லா உணர்விலும் என்று சொல்லும்போது பகுத்தறிவை கர்த்தர் கொடுக்க வேண்டும் எது சரி எது புல யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதிலே பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார் பாருங்கள் பகவைய ஜெபம் விசுவாசிகளுக்காக அவங்க சும்மா அன்பிலே மட்டுமில்லை அன்பிலும் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இல்லாவிட்டால் நாங்கள் ஏமாற்றப்படுவோம் பாருங்கள் இயேசு பரிசு சதுசையர் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அவருக்கு தெரியும் அன்பு இருந்தது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்பினார் ஆனால் அவருக்கு தெரியும் இவர்கள் வஞ்சகர்கள் இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் அந்த பகுத்தறிவு அவருக்கு இருந்தது இல்லாவிட்டால் நாங்கள் ஏமாற்றப்படலாம் பத்தாவது வசனத்துக்குள்ளே போகும்போது தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வள வருகிற நீதியின் கணிகளில் கணிகளால் நிறைந்தவர்களாகி அடுத்தது நாம மகிமைக்காக இயேசு கிறிஸ்துவினால் வருகிற அந்த நீதியின் கணிகள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த நீதியின் கணிகள் என்னுடைய வாழ்க்கை ஸ்டைல் என்னுடைய நீதியின் கணிகள் என்று சொல்லும்போது கணிகள் தெரியும் வெளியே தெரியும் ஒரு காரியம் என்னுடைய நீதி வெளிப்பட வேண்டும் என் நீதியின் கணி அதாவது நான் உண்மை உள்ளவன் நான் பரிசுத்தம் உள்ளவன் சாட்சி உள்ளவன் பொய் சொல்லாதவன் அரசாங்கத்தை ஏமாற்றாதவன் நான் அப்படியாக எங்களை எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நீதியின் கனி வெளியே வர வேண்டுமே என்னுடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்த அதற்காக அவர் இரண்டாவதாக விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறார் மூன்றாவதாக அவர் ஜபிக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவான் வானவர்களும் இடரலற்றவர்களுமா இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் அடுத்ததாக அவர் ஜபிக்கிறார் நீங்கள் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது துப்புரவானவர்கள் அதாவது நீங்கள் கிளீனா பரிசுத்தமானவங்களா இருக்கணும் அதற்காக அவர் ஜபிக்கிறதை ஆகவே இந்த மூன்று காரியங்களுக்காக அவர் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் பனிரெண்டிலிருந்து பார்ப்போம் சகோதரர் எனக்கு சம்பவி சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அரியமானதாக இருக்கிறேன் ஆகவே அவர் சொல்கிறார் எனக்கு சம்பவித்தவை நான் பாடுபட்டேன் கஷ்டப்பட்டேன் ஆனால் சுவிசேஷம் பிரபலமாகும்படி இதற்கு ஏதுவாயிற்று அவருடைய பாடுகளிலே கூட அவர் ஐயோ நான் பாடுபடுகிறேன் என்னை கவனிக்க யாரும் இல்லை என்று அவர் அழாமல் என்னுடைய சுவிசேஷம் என்னுடைய பாடுகளின் நிமித்தம் எனக்கு சம்பவித்தவைகள் நிமித்தம் சுவிசேஷம் பிரபலமாகும்படி அது ஏதுவாயிற்று ஹலைலூயா ஆகியவார் தன்னுடைய நிலைமையை அவர் அப்படி சொல்லுகிறார் என்ன அந்த ஏதுவாயிற்று எப்படி சொல்லுகிறார் அதில் ஒரு மூன்று காரியங்கள் சொல்லுகிறார் பதிமூன்றாம் வசனம் அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வழியரங்கமாகி அப்படி என்றால் தான் அந்த அரண்மனையிலே அவர் வினாவப்பட்ட போது அவர் ஜெயிலை கொண்டு போய் போடப்பட்ட போது அவரை குறித்து அங்கே இருந்த அரண்மனையில் இருக்கிற யாவரும் அவரை குறித்து அறிந்து கொள்ள அது வாய்ப்பாய் மாறினது முதலாவது ரெண்டாவது சகோதரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தர்க்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்து இருக்கிறார்கள் அடுத்தது நான் பாடுபட்டதினால் மற்றவர்களும் துணிந்து ரைட் பவுல் பாடுபடுகிறார் நானும் பாடுபடுகிறேன் என்று அவர்கள் இன்னும் துணிந்து அவர்களும் சுவிஷம் அறிவிக்கிறார்கள் ஆகவே ரெண்டு நன்மைகள் நான் எனக்கு நடந்த பாடுகளினால் ரெண்டு நன்மைகள் மூன்றாவது அவர் சொல்லுகிறார் அது ஒரு பெரிய காரியம் பதினைந்திலிருந்து பதினேழு சிலர் பொறாமையிலும் விரோதத்தினாலும் சிலர் நல் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடைய கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள் சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள் அவர் என்ன சொல்லுகிறார் ஒரு சிலர் பொறாமையிலான விரோதத்தினாலும் என்னோட கோவத்தில் ரைட் இவர் இப்படியா செய்கிறார் நாங்களும் அறிவிப்போம் உங்களை உங்கள் சபையில் பத்து பேரா எந்த சபையிலையும் அப்படின்னு எப்படியோ அவர் சொல்லுகிறார் அவன் பதினெட்டாம் வசனத்தில் இதனால் என்ன நான் நினைக்கிறேன் பவுல் சிரித்து சொல்லியிருப்பார் இதனால் என்ன வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அதனால் சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுகிறேன் சில நேரங்களில் எங்களுக்கு போட்டியாக சிலர் வந்து ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க ஆண்டவரை ஸ்தோத்ரம்பா பரவாயில்ல எப்படியோ சுவிஷயம் அறிவிக்கப்படுகிறது இல்லையா ஆகவே அதிலே அவர் சந்தோஷப்படுகிறார் ஆகவே மூன்று நன்மைகள் நடந்திருக்கு என்று அவர் சொல்லுகிறார் தன் பட்ட பாடுகளினாலே ரைட் அடுத்தது பதினெட்டாம் வசனத்தில் நோட் பண்ணியிருப்பீங்க சந்தோஷப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் அதை அடிக்கடி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் பத்தொன்பதுலேருந்து நாங்கள் அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே நாங்கள் போக போகிறோம் பத்தொன்பதாம் வசனத்தில் வேகமாய் அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் ரட்சிப்பு என்று சொன்னால் அங்கே விடுதலை பற்றி அவர் பேசுகிறார் அந் உங்களுடைய ஜபத்தினால் வேண்டுதினாலும் கிறிஸ்துவனுடைய ஆவியினுடைய உதவினாலும் இது எனக்கு விடுதலையாக மாறிட்டு செய்த தீமைகள் கூட எனக்கு நன்மையாக மாறிட்டு இருபதாம் வசனம் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவன் ஆகிலும் சாவா ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் பாருங்கள் அது உங்களுக்கு விளக்கப்படுத்த தேவையில்லை நினைக்கிறேன் அவர் சொல்லுகிற இது எல்லாவற்றில் மத்தியில் நான் வெட்கப்படாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவன் ஆகிலும் சாவில் செத்தாலும் உயிரோடு இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இருபத்தோராம் வசனம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் இது அவருடைய மிக முக்கியமான ஒரு வசனம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அதனுடைய அர்த்தம் என்ன இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லை கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லும்போது நான் இந்த உலகத்தில் வாழும் இந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக தான் நான் உடுத்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் நான் எதை செய்தாலும் வாழ்க்கை அவருக்காக தான் அவர் நாமம் மகிமைப்பட நான் ஜாப் செய்தாலும் நான் ஊழியம் செய்தால் நான் எதை செய்தாலும் என் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்பட கிறிஸ்து எனக்கு ஜீவன் ரெண்டாவது சாவு எனக்கு ஆதாயம் அப்படி என்றால் நான் செத்தால் அதுவும் எனக்கு ஆதாயம்தான் ஏனென்றால் நான் அவரோடு கூட இருப்பேன் பிரதா சஞ்சவகுமார் இதை கொடுத்தாடி கடி சொல்லுவார் நான் உயிரோடு இருந்தால் இயேசு என்னோடு இருப்பார் நான் செத்தால் நான் அவரோடு இருப்பேன் அவ்வளோதான் வித்தியாசம் இருபத்தி ரெண்டு ஆகிலும் சரீரத்திலே பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியர்களுக்கு அழுநுண்டா இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது உயிரோடு வாழவும் விருப்பமாக இருக்குது போகவும் விருப்பமாக இருக்கிறது ஏனென்றால் இவ்விரண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடனே கூட இருக்க நான் ஆசை உண்டு அது அதிக நன்மையாக இருக்கு அப்படி இருந்தால் இருந்தும் நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினாலே என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன் நானே சொல்கிறேங்களே எனக்கு தெரியும் நான் இருப்பேன் இன்னும் கொஞ்சம் காலம் இருப்பேன் என்றால் உங்களுடைய வர்த்தனை அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் நீங்கள் இன்னும் வளருவதற்காக என்றால் நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனம் ஆகவே நான் கொஞ்சம் காலம் இருப்பேன் ஆனால் எனக்கு அவரோட இருக்கவும் விருப்பம் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் நிறைவேற்றுவது முக்கியம் ஆகவே இதனுடைய அர்த்தம் ஐயோ நான் சிறையில் இருக்கிறேன் செத்தால் நல்லது வாழ்க்கை வெறுத்து போய் அப்படி ஒரு கதையை சொல்லவில்லை அவர் சொல்லுகிறது நான் ஜீவித்தாலும் இயேசுவுக்காக தான் செத்தாலும் இயேசுவுக்காக அவருடைய இது அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது விளங்கிச்சா இந்த அறிவு அவருக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டது வந்தது வென் யூ ஹேவ் அ பர்பஸ் யூ ஹேவ் ஜாய் நான் நாளைய தினத்திலே மகிழ்ச்சியை குறித்து அதிகமாக பேசுகிறேன் இன்றைக்கு நேரம் இல்லாதபடினால் நான் அறிமுகத்தை கொடுத்தபடினால் நான் வேகமாய் கொண்டிருக்கிறேன் நாளை தினம் மகிழ்ச்சியை குறித்து கொஞ்சம் டச் பண்ணுகிறேன் உங்கள் இருபத்தி ஏழாம் வசனம் நான் வந்து ரைட் கடைசியாக அவர்களை உற்சாகப்படுத்தும் காரியத்தை உறுதியாக இருக்கும்படி உற்சாகப்படுத்துவதை நாங்கள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பது வரைக்கும் வாசிக்கிறோம் நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே நாளை உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவிட சுவிசேஷம் மட்டும் பாத்திரவான்களாக தகுதியுள்ளவர்களாக யாரும் உங்களை தூசிக்கக்கூடாது நீங்கள் மறுளாது இருக்கிறதை நான் கேள்விப்பட வேண்டும் அதாவது நான் சுயஷன் கேள்விப்பட்டீங்க ரட்சிக்கப்பட்டீங்க ஆனால் ஏதாவது நடந்து பயந்து எதிர்க்கிறவர்கள் குழப்புகிறவர்களை கண்டு இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் சிலர் சர்ச்சில் இருக்கும் வரைக்கும் நல்ல உற்சாகமாக இருப்பார்கள் அதுக்கு பிறகு ஊருக்கு போனால் தங்களுடைய வீட்டில் வீட்டுக்கு போனால் அவ்வளவு தான் இயேசுவும் இல்லை ஒன்றுமில்லை ஆகவே பெரிய கேள்வி என்னவென்றால் அவர்களுடைய ரட்சிப்பு சில நேரம் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ என்ற ஒரு கேள்வி கூட எழுப்ப வாய்ப்புடன் என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவனுக்கு கிறிஸ்து அவனுக்கு ஜீவன் சாவு அவனுக்கு ஆதாயம் ஆகவே அவன் ஒரு நாள் கிறிஸ்துவை அவன் வாழுவதற்காக மறுதளிக்க முடியவே முடியாது உண்மையான ரட்சிப்பு உள்ளவன் இருபத்தி எட்டில் நீங்கள் இருக்கிறது அவர்கள் கெட்டுப்போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது இதுவும் தேவனுடைய செயலே அதாவது பாருங்கள் நீங்கள் மறளாமல் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதுக்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கும் அத்தாட்சி அதாவது அவர் திரும்ப நான் சொன்னதை தான் சொல்லுகிறார் நீங்கள் உறுதியாக இருக்கிறது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க என்ற அர்த்தம் அதே நேரம் உங்களுக்கு தீமை செய்து உங்களை குழப்புகிறவர்கள் அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதும் இதனுடைய அர்த்தம் ஆகவே இன்னொரு விதத்திலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதுக்கு உறுதியே உங்களுக்கு போராட்டம் வரும்போது அதில் உறுதியாக இருந்தார் போராட்டம் வரும்போது உறுதி இல்லாவிட்டால் எங்களுடைய இரட்சிப்பு சந்தேகம் எல்லாம் நல்லா இருக்கும்போது ஸ்தோத்திரம் ஆன்மையின் ஆண்டவரே என்று சொல்வது அல்ல ஏனென்றால் இருபத்தி ஒன்பது ஏனெனில் கிறிஸ்துவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது பாருங்கள் நீங்கள் பாடுபடுகிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அருளப்பட்டிருக்கிறது அது ஒரு ஆவிக்குரிய பதம் அதாவது உங்களுக்கு கத்துறதை கிருவையாய் கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் அவர் நிமித்தம் நீங்கள் பாடுபடவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு பவுன் சொல்கிற எனக்கு இருக்கிற போராட்டம் தான் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் கேள்விப்படுகிறது காண்கிற போராட்டம் தான் இருக்கிறதாகவே இதன் மத்தியிலே அவர் இறுதியாக சொல்ல வர காரியம் சந்தோஷமாக இருக்கலாம் அதை குறித்து நாளை பேசுகிறேன் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக